வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம் சதீஷ் ரத்னகலா பண்ணை பாண்டிச்சேரிலேருந்து. இன்றைக்கி நம்ம கன்னி டாக் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் பிளேஃபுல் டாக் ஆஃப் தமிழ்நாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக. ஸோ இந்த அந்த கன்னி டாக் ப்ரீடு இங்கே விளையாடிட்டு இருக்காங்க இவங்க நம்ம ஜானு. ஸோ இது ஒரு ஃபீமேல் டாக் எங்களோடது. அண்டு தமிழ்நாட்டோட பாரம்பரியமான டாக் ப்ரீட்ஸ் இந்த கோம்பை, கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், இது எல்லாமே வந்து எனர்ஜெட்டிக் அண்ட் பிளேஃபுல் தான். ஹண்டிங் அண்டு சம்டைம்ஸ் கார்டிங் எல்லாத்துக்குமே அதை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த டாக்ஸ் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில மைண்டில் வச்சுக்கணும். முக்கியமாக அது எனர்ஜெட்டிக் அண்ட் பிளேஃபுல் டாக் தான் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. அதில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டு இந்த டாகை வந்து வளர்க்குறதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணுங்கள். இந்த டாகில் எந்த டாகுமே அதை பற்றிய கேரக்டரைசேஷன்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வளர்க்க ஆரம்பிங்க, சும்மா வாங்கி வளர்க்காதீங்க. ஸோ இப்போ இந்த டாக் பற்றி பார்க்கலாம். இங்கே தம்பி ஓடி விளையாடிட்டுருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபுட்டு, அது கூட நம்ம அந்த எனர்ஜி லெவலோடு விளையாட முடியும் அப்படின்னா சாய்ஸ் பண்ணி நீங்கள் இதை கண்டிப்பாக வளர்க்கலாம். அண்டு இது வந்து ரொம்ப உயரமாக வளரக்கூடியது, போன்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் மசில்லாம். ஸோ அது கண்டிப்பாக இட் நீட்ஸ் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட், கண்டிப்பாக அதுக்கு வந்து எக்ஸசைஸ், போதுமான எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ டெய்லியுமே லாங் வாக் தேவைப்படும். அண்டு இந்த மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஒரு ப்ளேஃபுல்லாக கேம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு விளாட்ணும் நல்லா, நீங்கள் மண்ணெல்லாம் நோண்டி விளாட்றது எல்லாமே. இது நம்ம வீட்டில் வந்து கட்டி போடாமல் நம்ம வந்து வச்சுருக்கோம், மாடிக்கும் கிழக்கும் போய் விளையாடிட்டுருக்கோம். பட் நம்மக்கிட்ட ஃப்ரீயாக மண்ணில் விளையாட விடுற மாதிரியான இடம் வந்து இல்லை. ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ஆற்றங்கரை பகுதிக்கு கூட்டு வருவோம். இங்கே வந்தால் இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடும். இந்த இடம் வந்து ஒரு திட்டு மாதிரி, இங்கே மற்ற டாக்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ மற்ற டாக்ஸ் இருந்துச்சுன்னா அன்றைக்கி எங்களால் விளையாட விட முடியாது, கண்டிப்பாக நாங்கள் திரும்பி கூப்பிட்டு போயிடுவோம். ஏன்னா தேவையில்லாத அந்த இஷ்யூஸ்லாம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் பார்த்துங்க வெளியே விடும்போது. வீட்டு பக்கத்துலேயே இடம் இருக்குது, நான் கண்டிப்பாக இதை வந்து நல்லா ப்ளேஃபுல்லாக வளர்ப்பேன் ஃப்ரீயாக அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்கலாம். அண்டு எந்த நேரமும் விளையாட்டுத்தனமாகவே இருக்குங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கு. எவ்வளோ ஓடினாலும் கொஞ்சம் கூட இறப்பே வாங்காது. இது லாங் வாக் தேவைப்படும். ஒரு நாளைக்கு 45 minutes to 1 hour கூட இது வந்து டெய்லி வாக் பண்ணுது. ஸோ நமக்குமே இது ரொம்ப ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் தான். இப்போலாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸை செய்கிறதே இல்லை, போகிறத தவிர்க்கிறதுக்கு தான் என்ன வழி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த டாக் வளர்க்குறோம் அப்படின்னா இதுக்காகவாவது நம்ம வந்து அட்லீஸ்ட் வாக் பண்ண போவோம்ல. ஸோ இட் வில் பி குட் ஃபார் அஸ். ஸோ அந்த மாதிரி கூட இது நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே இது இதே ஆட்டங்கரைக்கு வந்தனால இங்கே நாங்கள் ஸ்விம் பண்ண விட்டுருக்கோம். ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்விம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரையை நோக்கி ஓடி வந்துடுவார். இது ஆழம் இல்லை, அதோடய ஹைட் அளவு தான் இருக்கும். பட் இருந்தாலும் தண்ணி இருக்கிறதுனால அது வந்து ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒர்க் அவுட் தான். அண்டு அப்பார்ட்மெண்ட் லைஃப்க்கெலாம் இந்த டாக் கண்டிப்பாக சூஸ் ஆகாது. இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பக் டாக் மாதிரி நம்மளால் அப்படியே வீட்டுக்குள்ளேயே வளர்க்க முடியாது. அப்பார்ட்மெண்ட்டில் வளர்த்தாலும் நாங்கள் வந்து டெய்லி 2 வேளை வெளியே கூப்பிட்டு போவோம், பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது விளையாடுவோம், நல்லா ப்ளேஃபுல்லாக வச்சுப்போம் அப்படின்னா மேபி யூ கேன் சூஸ் திஸ். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டாகை சூஸ் பண்ணி வளர்க்க ஆரம்பிங்க. சும்மா இந்த டாக் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிடாதீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள், ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டாக் சூஸ் பண்ணி வளர்த்து பாருங்கள். உங்கள் டாக்ஸ் பற்றி ஃபன் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் போடுங்கள், நாங்களும் பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். ஏன்னா மற்ற டாக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு ஜாலி தானே. எங்கள் டாக் பற்றியும் நாங்கள் இந்த வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி நம்ம வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சென்டர் சர்க்கிளில் கிளிக் ஏட்டு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.